சுற்றி இருக்கிற எல்லா அதிர்த்திகள்லையுமே இராணுவ வீரர்களும் துப்பாக்கிகளும் கிடையாது. இந்த ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு சில அதிர்த்திகளும் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். சைனா மங்கோலியா போர்டர். இந்த பார்டர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இதனுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறது. ரெண்டு டைனோசர்ஸ் கிஸ் பண்ணுற மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அதிர்த்தியை தாண்டி போகிற யாருமே இதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போகிறதே கிடையாது. இந்த டிசைனில் இந்த அதிர்த்தி வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல இருந்த டைனோசர்ஸோட எலும்புகள் கண்டுபிடிச்சதாலையும் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல மங்கோலியாவுடைய ஆக்கிரமணத்தை எதிர்க்க தான் சைனா வன்மதில் கட்டினாங்க. ஆனால் இப்போ இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கு. தி போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் பார்டர். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் நடுவில் பார்டராக இருக்கிறது ஒரு நதி தான். ஆனால் இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப் லைன் தான். இது மூலமா இவங்க அடுத்த ராஜ்யத்துக்கு ஈஸியா போயிடலாம். அதுக்காக இவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டும் $12 தான் தேவைப்படுது. இது மூலமா இவங்க வெறும் ஒரு நிமிஷத்திலேயே அடுத்த ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஸ்பெயின்ல இருந்து போர்ச்சுகல் போறதுக்கு ஸ்பெயின் மலை மேல ஏறி இந்த மாதிரி போனா போதும். ஆனா போர்ச்சுகல்ல இருந்து ஸ்பெயினுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா இந்த வழி ஆகாது. அவங்க போட்ல தான் போயாகணும். அது மட்டும் இல்லாம ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் ஒரு மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது பெல்ஜியம் நெதர்லாண்ட் பார்டர். பெல்ஜியம் நெதர்லாண்ட் பார்டர் உலகத்திலேயே தனித்துவமான ஒரு பார்டர்னு சொல்லலாம். எதனாலனா இந்த ரெண்டு ராஜ்யத்தோட பார்டருமே ஒரு ஹோட்டலுக்குள்ள தான் போகுது. இப்போது ரெண்டு ராஜ்யங்கள்லையுமே நடுவில் இருக்கிற இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெதர்லாண்ட் போகணும் அப்படின்னா இந்த ஹோட்டல் வழியாக உள்ளே ஏறி அந்த சைட் போயிடலாம். அப்படியே பெல்ஜியம் வரணும் அப்படின்னா அங்கேருந்து ஏறி இந்த சைட் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு வர்றவங்க ஸ்பெஷலாக இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்காம போகிறதே கிடையாது. இந்த பார்டர் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த ஹோட்டலும் ஃபேமஸ் தான். நெக்ஸ்ட்டு இத்தாலி சுவிட்சர்லாந்து பார்டர். பனிமலைகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு பார்டர் பயங்கர ப்ரொடெக்டிவெல்லாம் கட்டி வைக்கலைங்க. அவங்க வந்து சின்ன சின்ன கம்பியால் தான் அவங்களோட பார்டர் பிரிச்சிருக்காங்க. அதுவும் யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பிரித்து வைக்கல. நார்மலாக அவங்களுடைய ராஜ்யம் இங்கே தான் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே யாருமே போக முடியாது. ஒருவேளை அந்த கம்பியை தாண்டி ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்ஸும் அங்கே கொடுக்கறது கிடையாதுங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராஜ்யத்துடையும் ஒற்றுமை தான். த கோல்டன் ட்ரையாங்கிள். மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ் அப்படிங்கிற மூணு இடத்தோடைய அதிர்த்திகளுமே ஒரு இடத்துல சங்கமிக்கிறதால தான் இதுக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துல தான் ஒரே டைமில் மூணு ராஜ்யங்கள்லையுமே நிற்க முடியும். இந்த நதிக்கு மேலே ஒரு மரத்தடியில் தனித்தனியாக இந்த மூணு ராஜ்யத்தையும் காமிக்கிறதுக்காக தாய்லாந்து எல்லோ கலர்லையும், லாவோஸ் ரெட் கலர்லையும், மியான்மர் க்ரீன் கலர்லையுமே மார்க் பண்ணியிருக்காங்க. த மெக்சிகோ அண்ட் யூஎஸ்ஏ பார்டர். அமெரிக்காவும் மெக்சிகோவும் கொஞ்சம் விரோதிகளாக இருக்கிறதாலேயே இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 24 மணி நேரமும் இராணுவர்கள் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு பார்டர் ஒரு கடற்கரையும் ரெண்டாக பிரிக்குது. இதனாலேயே ரெண்டு ராஜ்யத்துலேயுமே இருக்கிற மக்கள் இந்த சுவரில் பந்தங்கள் போட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல அமெரிக்கன் மெக்சிகன் எதிர்ப்பையுமே மறந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களாம். கனடா யூஎஸ்ஏ பார்டர். டர்பிலாண்ட் அப்படிங்கிற இடத்துல கனடாவோடையும் யூஎஸ்ஏவோடையும் பார்டரை அவங்க பெரிய மதில்களால் எல்லாம் கட்டலைங்க. நடுவில் ஒரு ஒயிட் கலர் கோடு தான் இந்த ரெண்டு ராஜ்யத்துக்குமே அதிருப்தியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பார்டர் ஒரு சில கட்டிடங்களுக்குள்ளேயும் ஒரு சில வீடுகளுக்குள்ளேயுமே போகுது. அதனாலேயே இங்கே இருக்கிற மக்கள் இந்த ரெண்டு ராஜ்யத்துலேயுமே வாழறாங்க. பசிபிக் அட்லாண்டிக் பார்டர். இது ரெண்டு ராஜ்யங்களுடைய அதிருப்தி கிடையாது, ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம். ஆனால் இங்கே இயற்கையாகவே ஒரு பார்டர் உருவாகியிருக்கு. மக்கள் இந்த ரெண்டு கடலுமே ஒன்றுக்கு ஒன்று சேரலை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே அட்லாண்டிக் சமுத்திரத்தில் அலாஸ்காவுடைய பனி காரணமாக அந்த
கடலுடைய தண்ணி கடும் நீல நிறத்துல காணுது. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப அடர்த்தியாவும் தெரியுது. இதுவே பசிபிக் சமுத்திரத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கிறதாலையும் அடர்த்தி கம்மியா இருக்கிறதாலையும் அந்த தண்ணி நம்மளுக்கு ஒரு மைல்டான கலர்ல தெரியுது. இதனாலதான் இந்த ரெண்டு கடலுமே சேரல அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் தோணும். நார்வே ஸ்வீடன் பார்டர் உண்மையிலேயே உலகத்திலேயே மிக அழகான பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது இதை தான் சொல்லணும். இந்த ரெண்டு ராஜ்யத்துலேயுமே அதிகமாக பனி பெய்கிறதால இந்த பார்டரும் அதிகமாக நாம் பனி மூடியே தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல அதிர்தி சுவர்களோ இராணுவ வீரர்களோ கிடையாது. இங்கே பார்டருக்காக இவங்க ஒரு சில மரத்தை வெட்டி அது கொஞ்சம் மரக்கொம்புகள் வச்சு அடுக்கி தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகமாக மனுஷங்கள்லாம் வர்றது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு சில டூரிஸ்ட்டுகள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வருவாங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்வெஸ்டிகேட்டர் இன்ஃபோ தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்